இருக்கீங்க, நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன விஷயம் பாத்தீங்கன்னா என்னோட லவ் ஸ்டோரி. ஐஷு, நீங்க லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? ஏன் இவ்வளவு சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க? லவ் மேரேஜ்னா ஸ்டோரி சொல்லுங்க அப்படின்னாங்க, நாங்க அரேஞ்ச் மேரேஜ் ஸ்டோரி சொல்லாமே. இந்த வீடியோ என்னோட கல்யாணம் வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ் தான், லவ் மேரேஜ் கிடையாது. பர்ஃபெக்ட் அரேஞ்ச் மேரேஜ். நிறைய பேர் லவ் மேரேஜ் ஸ்டோரி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் நான் வந்து அரேஞ்ச் மேரேஜ் ஸ்டோரி, அரேஞ்ச்டு லவ் மேரேஜ் ஸ்டோரி சொல்ல போறேன். அரேஞ்ச்டு லவ் மேரேஜ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னோட ஸ்டோரி சொல்கிறதுக்கு முன்னாடி, ஐஷு நீங்கள் யாரும் லவ் பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு க்ரஷ் யார் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. க்ரஷ்ஷு எல்லா பொம்பளை பிள்ளைங்களுக்கும் வரும் போகும், பட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பிஃபோர் மேரேஜ் இருந்ததே கிடையாது. அதே மாதிரி எனக்கு லவ் மேரேஜ் பண்ணுன்ற ஆசை ஒரு 10% கூட இருந்தது கிடையாது. ஏன்னா சரசக்கா கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போதே எனக்கு தெரியும், அப்போ நான் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன், அப்போ தான் என்னோடய டீனேஜ். அப்போவே தெரிஞ்சிடுச்சு எப்படியும் நம்ம அம்மா வந்து நமக்கு 18 வயசு முடிஞ்சோடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம தேவையில்லாமல் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு பையனை பார்த்து லவ் பண்ணி அது தேவையில்லாத வேலை, எப்படியும் நம்ம அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஐஷாக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது. எப்போ எங்கள் அம்மா வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்கும், டக்கு டக்குன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம்ற பிளான்ல இருந்தாங்க. ஐஷாக்கு மட்டும் ஒரு ஆப்ஷன் கிடைச்சிது, நீ நீட்ல வந்து நல்ல பர்சன்டேஜ் வந்து நீ இது பண்ணினா உன்னை வந்து MBBS படி கேட்குறேன், எங்கள் அம்மாக்கு வந்து MBBS படி இல்லைனா கல்யாணம் பண்ணிட்டு போ, இந்த மாதிரி தான் இருந்துச்சு. உனக்கு MBBS படி கேட்குறேன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. பட் அது நீட்டில் பாஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த ஆவரேஜான, நாங்களாம் ஆவரேஜான பிள்ளைங்க தான், இந்த மாதிரி ஆவரேஜான பிள்ளைங்க வந்து நீட்டில் பாஸ் ஆகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஐஷு வந்து ஜஸ்ட்டு பாஸ் எடுத்துச்சு, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அந்த மதிப்பெண்ணுக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது நைட்டு. அதனால டேரெக்டாக வந்து ஐஷு காலேஜ் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் காலேஜ் போனதுக்கப்புறம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், அது ஒரு காலேஜ் கிடையாது, அது ஒரு ஜெயில். ஸ்கூலில் எங்கள் பிரின்ஸிபல் கூட பிரின்ஸிபல் மாதிரியே ட்ரீட் பண்ண மாட்டாங்க, ஏதோ ஃப்ரெண்டு மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க, ஃப்ரெண்டு மாதிரி தான் நடந்துக்குவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர்ஸ்க்கும் சீனியர்ஸ்க்கும் அவ்வளோ ஒரு இது இருந்துச்சு. சீனியர் முன்னாடி ஃப்ரூட்டி கூட குடிக்கக்கூடாது அப்படி இப்படின்ட்டு இருந்துச்சு. அப்போலாம் எனக்கு செம்ம டென்ஷன் ஆச்சு. ஸோ ஸ்கூலை கம்பேர் பண்ணும்போது எனக்கு காலேஜ் ரொம்ப ஜெயிலாக இருந்துச்சு. எந்த காலேஜ் படித்த? ஐயோ சொல்லாமா? சொல்ல. ஸோ நான் SRC காலேஜ் படித்தேன். அங்கே கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு தான். ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு இதெல்லாம் மேபி ஓகேவாக இருக்கலாம், பட் ஒரு ஆர்ட்ஸ் குரூப்புக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப. அதே மாதிரி கெஷோ கிளாஸு, கம்ப்யூட்டர் கிளாஸு சண்டே கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு புளிஞ்சு எடுத்துட்டாங்க. 7 மணின்னு வைப்பாங்க. இது அவஸ்தப்படிச்சோ இல்லையோ, மார்னிங் வந்து நான் 7:00 எந்திச்சு இவ்வளோ போய் ட்ராப் பண்ணிட்டு திரும்பி அவ்வளோ தூரம் வருவேன். இங்கேருந்து ஒரு 12-15 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் காலேஜு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணேன், டெய்லி எங்கள் அம்மாட்டு வந்து புலம்பிட்டேன்னு, நீ என்னம்மா எனக்கு காலேஜ் சேர்த்து விட்டு, எனக்கு காலேஜே பிடிக்கல, என்னை போட்டு புளி புளின்னு புளிஞ்சு எடுக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் வந்து அம்மா கிட்ட அழுவேன். அம்மா இருந்துட்டு, ஏன் எங்கள் அம்மா அதே காலேஜில் படித்தாங்க, ஏன் நாங்களும் அந்த காலேஜில் படிக்கலையா, ஒழுங்காக படி ஒழுங்காக படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவோட தியரி பேசிக்காக என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பொம்பளை பிள்ளைங்கள 18 வயசு ஆனோடனே கல்யாணம் பண்ணி கொடுத்தணுன்ற வந்து எங்களுக்கு வந்து அண்ணாங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு வந்து இந்த அளவு இயர்லி மேரேஜ் நடந்துருந்துருக்காது. எங்கள் அப்பா அம்மாவுக்கும் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, டேப்லெட் எடுத்துக்கிறாங்க நைட்டு. எங்கள் அப்பாவாலையும் எங்களுக்குலாம் வந்து எங்கள் அம்மா இல்லாட்டினாலும் சரியாக கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. அவங்களுக்கு வந்து பயம் வந்துருச்சு, அவங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, நிறைய அவங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கும் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து செட்டில் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ரஃப்பான ஒரு தியரியில் அம்மா வந்து சரசுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஐஸுக்கு வந்து சரி, ஐஸ் ரொம்ப சைல்டிஷாக இருக்கும். சரசுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 16 வயசுலேயே வேறு லெவலில் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இருப்பாங்க. அவங்களுக்கு சடங்கு சுற்றணும், 15 வயசில் சடங்கு சுற்றணும். அப்போவே நிறைய பேர் பொண்ணு கேட்டாங்க சரசக்காவை, அந்தளவு சரசக்கா மெச்சூர்டாக இருப்பாங்க, வேறு லெவலில் இருப்பாங்க. ஆனால் ஐஸ் வந்து ரொம்ப சைல்டிஷாக இருக்கும், அதனால ஐஸ் அவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுக்குற ஐடியாவே இல்லை. அடுத்த தை மாதத்துக்குள்ளே உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்டின்னு நாங்கள், அதை போகாமல் உனக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சைட் பை சைட் காலேஜையும் விடலை. ஏன்னா காலேஜ் நம்ம வீட்டில் அவங்க சொல்கிறாங்க, நீ வேணா இந்த வருஷம் விட்டுரு, நான் அடுத்த வருஷம் வேறு காலேஜ் சேர்த்து விட்றேன், நான் வேறு குரூப் சேர்த்து விட்றேன், இந்த மாதிரி எவ்வளோ சொன்னாங்க. காலேஜ் விட்டுட்டு வீட்டில் இருந்தால் உடனே கட்டி கொடுத்துருவாங்க அப்படின்ற பிளானிங்கில் இது காலேஜையும் இந்த சைட் விடலை. ஆனால் இந்த சைடு அம்மாவையும் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்துச்சு. டெய்லி டொக்குன்னு பார்த்தா ஒரு மாப்பிள்ளையே பார்த்துட்டாங்க. அந்த மாப்பிள்ள வந்து சேலமாக நாமக்கல் போகிறாங்க, வீடை பார்க்குறாங்க, பையன் சூப்பருங்கிறாங்க. இதுக்கு நடுவில் வந்து ஐஸ் வந்து அம்மா பண்ணிக்கோ
அப்படிங்கிறாங்க. அப்பா வந்து அவ்வளோ ஒன்றும் பெஸ்ட் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் அந்த வரனை வந்து எப்படா தட்டி கழிக்கிறதுன்றதே எங்களுக்கு பெரிய டாஸ்க். நான் ஒரு பெரிய பிளான் போட்டோம். அப்போ என்ன பண்ணோன்னா இருக்கிறதுல கேவலமாக எனக்குலாம் அப்போலாம் ஃபோட்டோ அம்மா ஃபோட்டோ எடுத்து அனுப்பு மாப்பிள்ளைக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்துட்டு என்ன பண்ணோன்னா இருக்கிறதுல கேவலமாக ஒரு சுடிதாரை போட்டு மூஞ்சிலாம் கேவலமாக மேக்கப் பண்ணிட்டு ஜிலுக்கு ஜப்பான் தோடு செயினாக போட்டு ஃபோன் எடுத்து ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டோம். அதில் விதை பாருங்கள் அந்த மாப்பிள்ளைக்கு எனக்கு பிடிக்கலையா ரொம்ப கேவலங்க அப்படின்னுச்சு. அதுக்கப்புறம் ஹப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் காலேஜ் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு செகண்டாக ரேவந்தை பார்த்தாங்க மாப்பிள்ளைய. ஸோ ஐஷுக்கு செகண்ட் மாப்பிள்ளையே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு மாப்பிள்ள வந்து அவனே ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சாங்க. ஒன்று வந்து ஜாதகம் செட் ஆகலைனாங்க, இன்னொன்று வந்து அந்த மாப்பிள்ளைக்கு ஐஸை பிடிக்கல. ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கான், ஏதோ மனிதாபிமானம் இருக்குது சில பசங்களுக்கு, ஏன்னா ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்குன்னு விட்டாங்க. நவம்பர் மாதம் ஆச்சு ரேவந்தை பார்த்தாங்க. ரேவந்த் பார்த்தோடனே எனக்கா என்னடா இவன் வந்து ரேவந்த்லாம் சுத்தமாக ரேவந்த் ஃபோட்டோவில் பார்த்துமே எங்களுக்குலாம் பிடிக்காங்க. ஃப்ராங்க்லி ஐடியாவே இல்லை, மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ண போகுதுன்ற ஐடியாவே இல்லை. சரி அந்த மாப்பிள்ளை ஃபஸ்ட்டு நாமக்கல் மாப்பிள்ளைக்கு என்னாச்சோ அந்த மாதிரி ஆயிடும்ன்ற ஐடியாவில் தான் ஐஸு நாங்கள் எல்லாருமே இருந்தோம். சரி பிளான் டு ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டோம். எங்க அம்மா வந்துட்டு ஃபுல்ல நல்லா இருக்கா நல்லா இல்லன்றதுக்கு இல்ல, பொதுவாவே கல்யாணம் இப்போதைக்கு நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். எந்த பையனை பார்த்தாலும் சரி கடுப்பாதான் வரும், அம்மா பார்த்தா சரி கடுப்பாதான் வரும், என்னடா இப்படி பண்றாங்க அப்படின்னு. மாப்பிள்ளைக்கு வந்து ஃபோட்டோ மாப்பிள்ளையோட ஃபோட்டோ என்ன கொடுத்தாங்கன்றதை இங்கே நான் காமிக்கிறேன். இந்த ஃபோட்டோ கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு மாப்பிள்ளைக்கிட்ட எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியல. 24 வயசுன்றது ஓகே, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த மாப்பிள்ளை வந்து 28-29 எரிச்சலாக இருந்துச்சு, ஏன்னா ஐஸுக்கு அப்போ 18 தான் முடிஞ்சிருந்துச்சு. ஸோ ஐஸ் அது வந்து கரெக்டாக இருந்துச்சு, ஏஜும் கரெக்டாக இருந்துச்சு, பையனும் சின்ன பையனாட்டம் இருக்கான் அப்படிங்கிறது தோணுச்சு. ஸோ தீபாவளி டைமில் பார்த்தீங்கன்னா நானும் ஐஷும் வந்து அப்போ தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட் இயர்னு நினைக்கிறேன், அந்த ஃபஸ்ட்டு தீபாவளி. அதனால வந்து நாங்கள் மேக்கப்லாம் போட்டுட்டு நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஐஷுக்கு வந்து அழகாக வந்து லெஹெங்கா ரெடி பண்ணி மேக்கப்லாம் போட்டுட்டு ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிவிட்டு ஐலாஷஸ்லாம் வச்சுட்டு ஸோ நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். அந்த ஃபோட்டோஸ் தான் மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி விட்டோம். உடனே எங்கள் அம்மாவும் அப்பாவும் என்ன பண்ணிட்டாங்க, மாப்பிள்ளை வீட போய் பார்த்துருட்டாங்க. எப்போவுமே எங்கள் அப்பா வந்து சொல்கிறார் இந்த மாப்பிள்ளை நல்லாயிருக்கு, இந்த மாப்பிள்ளை நல்லாயிருக்கு, மாப்பிள்ளை சூப்பர்ன்ட்டாரு, மாப்பிள்ளை வீடும் சூப்பர்ன்ட்டாரு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என் சரசக்காக்கும் சரி மாப்பிள்ளையை போய் நேரில் பார்த்துட்டு வந்த உடனே அப்பா விழுந்துட்டாரு, இந்த மாப்பிள்ளைக்கு தான் நான் கட்டி கொடுப்பேன் அப்படின்ட்டு. எங்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக எங்கள் அப்பா வந்து அழகாக பார்ப்பாரு, ஏன்னா வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் எங்கே போகணுனாலும் நம்ம பொண்ணுக்கேற்ற மாப்பிள்ளையாக இருக்கணும் அழகாக இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாரு. எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, மாப்பிள்ளை எப்படி வேணால் இருக்கட்டும் குணமாக இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும் குணமாக இருக்கணும், சம்பாத்தியம் கூட நெக்ஸ்ட் குணம் இருக்கணும். அந்த பையன் வந்து மூட்டை தூக்கி கூட பிள்ளைய வந்து காப்பாற்ற அளவுக்கு நல்லவனா இருக்கணும் அப்படிங்கிற பேசிஸ்ல பார்ப்பாங்க. பட் அது எப்படி முடிவு பண்ணாங்கன்னு தெரியல, கூட வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும், ஒரு ஒரு ரெண்டு வருஷம் வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும். பட் அது எப்படி நல்ல கேரக்டர் நல்லா காப்பாத்துவான்றது முடிவு பண்ணான்றது நாலு பேர்த்து விசாரிப்பாங்களாம். எங்களுக்காக ஒரே ஷாக், அம்மாவும் அப்பா மட்டும் அப்ரூவல் கொடுத்துட்டாருன்னா அந்த மாப்பிள்ள சூப்பர்னு தான் அர்த்தம். ஓகே எங்களுக்கு வந்து மாப்பிள்ளை சூப்பர்லாம் ரெண்டாவது பட்சம் ஃபஸ்ட்டு எங்களுக்கு கல்யாணமே பிடிக்கல. சரி ஏதாச்சும் பிளான் போடணும், அதில் வந்து பொண்ணு பார்க்க வந்து உக்கரகாளியம்மன் கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. நம்ம வந்து கார் டயரை பஞ்சர் பண்ணிவிட்டுலாம் நினச்சோம். அன்றைக்கி பார்த்து கார் எங்கேயுமே வெளில போயிட்டு வரல, வீட்டுக்குள்ளேயே இருந்தால் பஞ்சர் பண்ண தரணும். அழுது 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 கண்ணெல்லாம் வாங்கிடுச்சு. எங்கள் அம்மா வந்து தூக்க மாத்திரை போடுவாங்க, சைக்காலஜிஸ்ட் மாத்திரை போடுவாங்க, எக்ஸ்ட்ரா ரெண்டு மாத்திரை சேர்த்து கொடுத்துர்லாம்னு நினச்சோம். அந்த மாத்திரை சேர்த்து கொடுத்துர்லாம், இல்லை லூஸ் மோஷன் மாத்திரை கொடுத்துர்லாம், இந்த மாதிரி நிறைய பிளான் பண்ணோம். மறுநாள் வந்து வீட்டில் வந்து பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னா பிளானிங்கு, பட் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு கோயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமே அப்படிங்கிறதுனால இதை ஒரு அஃபிஷியலான பொண்ணு பார்க்குற மாதிரி வேண்டாம், சும்மா ஒரு மீட்டிங் மாதிரி பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, எங்கள் முதல் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிக்கணும், மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிக்கணும் அப்படின்னு. இது வந்து அஃபிஷியலாக தட்டு கொண்டு வந்து பொண்ணு பார்க்குற அந்த மாதிரி கிடையாது, சும்மா அப்படியே ஒரு மீட்டிங் மாதிரி பண்ணுவோமே அப்படின்ற பிளான். சும்மா நாங்களும் கோயிலுக்கு வரோம் நீங்களும் கோயிலுக்கு வாங்க, பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்துட்டு போட்டு பார்த்துட்டு அப்படியே லைட்டாக போட்டுன்னு பார்த்தா எங்கள் ஃபேமிலியிலேருந்து நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம், மாப்பிள்ளையை பார்த்தாங்கல்ல அப்படின்ட்டு. சரசக்கா கூட அப்போ வரலை, சரசக்கா அப்போ ஈரோ இல்லைனாங்க, அவங்கள்ட்ட சொல்லக்கூட இல்லை அந்த மாப்பிள்ளை பார்க்குறோன்னு சொன்னோம், ஆனால் நீ வா இந்த ஃபோட்டோ இந்த மாதிரி எதுவுமே நாங்கள் சொல்லிக்கல. ஆனால் அவங்க சைடு வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த அவங்க ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த ஃபேமிலி நிறையா பேர் வந்திருந்தாங்க. ஏன்னா நம்ம ஃபேமிலி வந்து ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி, நம்ம ஃபேமிலினா நம்மளுக்குள்ளே தான், அவங்க ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே அண்ணன் தம்பி எல்லாருமே ஒன்றுக்குள்ள ஒன்று சித்தப்பா ஒரு 3-4 ஃபேமிலி அவங்க சைட்லேருந்து வந்திருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம போகிறோம், எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம், எப்படியும் பொண்ணையும் அப்படியே பேச விடுறாங்க, நம்ம அப்படியே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நினச்சோம்.
அப்புறம் வந்துட்டு என்ன பண்ண, ஒரு சிரிப்பு இருந்துச்சு. ஐஸ் அங்கே போயிட்டு மாப்பிள்ள கிட்ட தனியாக பேசணும்னு சொன்னாங்க, இப்படி பேச போகுது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அப்போலாம் அவங்களுக்கே தெரியும் யூடியூப்ல ஐஸ் எவ்வளோ சின்ன பிள்ளை, இந்த பிள்ளையும் பால் குடிக்குமா. அப்புறம் வந்துட்டு அவங்க மாப்பிள்ளை வீட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பொண்ணு புடவையெல்லாம் கட்டையெல்லாம் சும்மா சாதாரண சுடிதாரில் வந்தால் போதும்னாங்க. ஏமா சுடிதாரை போட்டு நகையை போட்டு பரம பர்த்டே விளாக்லேயே பார்த்துருப்பீங்க விதவிதமாயிட்டு, அது மாதிரி எங்கள் அம்மா அது எல்லாத்தையும் போட்டு கூட்டிகிட்டு போனாங்க. நான் இருக்கிறதுலே சின்ன பிள்ளையாக எந்த ட்ரெஸ்ஸில் தெரியவேணும் அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு போனேன். போயிட்டு வெளியே திண்ணையில் உட்காந்துருந்தேன். இதுக்கு நடுவில் பெரிய ஒரு காமெடி நடந்துச்சு. எங்கள் அப்பா என்ன பண்ணார், தாளக்குடிக்கு போகையில் ரேவந்த் வந்து சென்னையில் இருந்தார் ஒர்க்கில். ஆனால் அவருக்கு வந்து தெரியாது மாப்பிள்ளை இது கிடையாது, சென்னையில் இருக்காரு அப்படிலாம் தெரியாது. அங்கே நிறைய பசங்க நாலஞ்சு தம்பிங்களாக இருக்கவும் ஏதோ ஒரு பசங்களை வந்து இவர் மாப்பிள்ளை நினச்சிட்டு வந்துட்டார். ஓகே மாப்பிள்ளை நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். அப்புறம் நேரில் பார்த்து ஒயிட் ஷர்ட் தான் மாப்பிள்ளைன்னு சொன்னோடனே இவருக்கு ஷாக்கு, ஓ இவர் தான் மாப்பிள்ளையா அப்படின்னுட்டு. அண்டு அது ஒன்றும் பெருசாக எதுவும் நடக்கலை. அப்பா ஓகேன்ட்டாரு. போன உடனே ரேவந்த் வந்து ஹாய் அப்படின்னாரு. போயிட்டு சாமியை கும்பிட்டோம். சாமியை கும்பிட்டோன்னே என் பொண்ணும் அப்படின்னு தனியாக பேசட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்கள ஒருத்தவங்க வந்து இண்டிகேட் பண்ணி விட்டாங்க. சரி நான் இருந்துட்டு நல்ல பிள்ளை இல்லை, எங்கள் அம்மா கிட்ட கேட்டால் தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி சிரிப்பு. நான் அந்த இடத்துல இருந்தா ஓ ஓகே பேசலாமே அப்படின்னு போயிட்டேன். ஆனால் ஐசது எங்கள் அம்மா கிட்ட பேசினாதான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். சும்மா எங்கள் அம்மா வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு போனோன்னே அவர் கேட்டார், உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் யோசிச்சேன், சரி பையன் பார்க்க சின்ன பையனாட்டம் இருக்கான் எனக்கு. ஏன்னா வந்து எங்களை சொந்தக்காரங்களை நாங்கள் பார்த்துருக்கோங்க. எங்கள் அம்மா வந்துட்டு சொந்தக்காரங்களே அரைச்சி லவ் மேரேஜ் பண்ணால் கல்யாணம் பண்ணி வச்சு தான் சொல்லுவாங்க, யாரும் உனக்கு பிடிச்சிருக்கா சொல்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் சொந்தக்காரங்களை யாருமே நல்லாவே இருக்க மாட்டாங்க அவ்வளோக்கு நம்ம ஃபங்க்ஷன் அதுக்கெல்லாம் போவாங்க. ஆனால் அதுக்கு நம்மளுக்கு ஏஜ் வேணும். 23-24 பார்த்தோம்னா ஒரு 28 வயசு பையன் அழகாக தெரியும். நம்ம சின்ன பிள்ளையா வந்து பார்த்தா யாருமே நமக்கு செட் ஆகிற மாதிரியே இருக்க மாட்டாங்க, சரி இந்த பையன் நமக்கு செட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து இதோட ஒப்பீனியன் கேட்டார், என்ன இன்ட்ரெஸ்டாக பண்ணுங்க, உங்களுக்கு படிக்கணும்னா படிங்க அப்படின்னு சொன்னாரு. ஐஸ் விழுந்துருச்சு. ஓகே நோட் விழுந்துருச்சு. சரி போன போது ஒரு பையனுக்கு வாழ்க்கை கொடுப்போமே. என்ன பேசினார் பேசிக்கா? பேசிக்காக அவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். அந்த காலேஜ் ஃபஸ்ட் இயர் பண்ணுறேன், உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் ஃபஸ்ட் இயர் விருப்பமானு கேட்டார். நான் இப்படி தான் பண்ணுறேன், நான் ஓகேன்னு தான் சொன்னேன். அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஏன் விருப்பம், எப்போ மேரேஜ் வச்சுக்கலாம், ஏது மேரேஜ் வச்சுக்கலான்ட்டு எல்லாத்தையும் என்னோட விருப்பமும் எக்ஸாம் முடிச்சுட்டு வச்சுக்கலாம். இன்னொன்று, நீங்கள் நீட் படித்து டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களான்னு கேட்டார். அப்புறம் நான் வந்து இவரை பார்த்து இவர் அழகாக இருக்கார் அப்படின்ற சாய்ஸில் வந்து நான் அவரை எடுக்கவே இல்லை. ஆக்சுவலி ஏன்னா நீ அழகாக இருக்கணும் அதுக்கு அப்படின்றதுலாம் கிடையாது. நம்மளை புரிஞ்சுக்கிறவங்களாம் இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே அழகுலாம் வந்து நம்ம என்ன வேணாலும் மேக்கப் போட்டு நம்ம மாற்றிக்கலாம்ல, நம்ம புரிஞ்சுக்கிறவனா இருக்கணும். நமக்கு வந்து நம்மளோட ஒப்பீனியனுக்கு எல்லாத்துக்குமே வந்து கேட்கணும், ஸோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறவராக இருக்கணும். அண்ட் அது எல்லாமே நிறைய வந்து பார்த்தே நம்ம ஏஜ்க்கு ஈக்குவலாக இப்போ ஒரு வெளியவே போனாலும் இந்த பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளை அப்படிங்கிற சைஸ் வந்து 18-19 கிட்ட ஆக போகுது கல்யாணம் ஆகல. அவருக்கு வந்து 24-23 முடிச்சு 24. அவங்க சைடு என்ன ஹிஸ்ட்ரின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து 3 பையன். ஸோ அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு பையனுங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணிடணும். 24 வயசில் கல்யாணம் பண்ணிட்டு சீக்கிரம் பேரம்பேத்தியை பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஆசை. இதே அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா அதை பார்த்து பார்த்து வளர்த்து மெதுவாக கல்யாணம் பண்ணிட்டு அண்ணனை விட்டுட்டு ஃபஸ்ட்டு தங்கச்சியை மெதுவாக பண்ணிவிட்டு அப்புறம் அவனுக்கு வரையில அவனுக்கு ஒரு 26-27 வயசு வந்துடும், கரெக்டாக இருக்கும். அவங்க சைடு வந்து அப்போ வந்து 3 பையன்றனால ஃபஸ்ட்டு 24 இவனுக்கு, அடுத்த தம்பிக்கு 22 வயசு என் ஏஜ், அடுத்தது இன்னும் 2 வருஷத்தில் அவனுக்கு, அப்புறம் அவனுக்கு பண்ணி இன்னும் 2 வருஷத்தில் சின்ன பையனுக்குன்னு டக்கு டக்குன்னு பார்க்கணும் அப்படின்றது அவங்களோட இன்ட்ரெஸ்ட். அதனால அவங்க கன்ஃபார்மா 24 வயசுக்குள்ள முடிச்சிடுறோம் அப்படிங்கற பிளானிங்ல தான் இருந்தாங்க. நான் உடனே எடுத்து பூ எடுத்து மண்டையில வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாமா அவங்க ஃபேமிலி பாத்தீங்கன்னா ஸ்வீட் எடுத்து குடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஃபேமிலி பாத்தீங்கன்னா ரொம்ப என்னமோ, நம்ம அவங்களை நாங்க முன்னப்பிட பார்த்ததே இல்ல, பட் ரொம்ப நம்ம ஃபேமிலி மாதிரி நம்மளுக்குள்ள மிங்கிள் ஆன மாதிரி உடனே
உடனே மருமகளை வா வான்னு பூ எடுத்து வைக்கிறாங்க, ஸ்வீட் எடுத்து கொடுக்குறாங்க, உம்மான்னு முத்தா கொடுக்குறாங்க, எனக்கா சிரிப்பு தாங்க. அதுக்கப்புறம் பேசிட்டு வந்தோடனே இது ஆப்போசிட்ல எங்கே கூட உட்காந்துருக்குது, அவர் ஆப்போசிட்ல அந்த சைடு உட்காந்துருக்காரு. என்ன தெரியுமா பண்ணுறது, தலையை வந்து இப்படி சுரண்டாரு. ஆமா, நேரத்துக்கு வெக்கம்லாம் வந்துச்சு. ஸோ பண்ணு பார்த்தாச்சு. அப்புறம் நாங்கள் வந்து ஒரு கஜப்பிரியாக்கு சாப்பிட போனோம். அப்பா அம்மா கேட்டாங்க, ஐஷோ உனக்கு மாப்பிள்ள ஓகேவான்ட்டு. இல்லை ஐஷோ உனக்கு இந்த மாப்பிள்ள பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்க, இல்லைனா வந்து நம்ம வேறு மாப்பிள்ள பார்ப்போம். இல்லைம்மா எனக்கு இந்த மாப்பிள்ள பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லிடுச்சு. உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஏன் அப்படி சொன்னேன்? அது வந்து நான் அப்போவும் எங்கள் அம்மா கிட்டே என்ன பண்ணேன், அம்மா எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கலாம் சொல்ல, அம்மா ஓ இஷ்டமா நீ இஷ்டம் என்ன அம்மா பண்ணு, ஏன்னா நம்ம பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோயே, நீ தான் அடி பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் அப்படின்றவாங்க. லைஃப் லாங்கில் ஏதாவது ப்ராப்ளம்னாலும் அப்படின்றவாங்கன்ட்டு ஓ இஷ்டம் ஓ இஷ்டம்னு கழுத்தெடுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அம்மா உனக்கு பிடிச்சா இந்த மாப்பிள்ளை பண்ணுவோம், நான் வேறு மாப்பிள்ளை பண்ணுவோம்னா எனக்கு ஓகே தான்மா, எனக்கு நல்ல மாப்பிள்ளையாதாம்மா இருக்குது, அவரும் சைல்டிஷாக இருக்காரு நானும் சைல்டிஷாக இருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்குதுமா அப்படின்னு அது சொன்னிச்சு. அப்புறம் தான் பார்த்தா அவர் சைல்டிஷ் எல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த விஷயம்லாம் அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. அவர் வந்து நல்ல விவரமான ஆள் தான். இப்போவும் பார்த்தீங்கன்னா அஜியோவில் ஆஃபரில் எப்படி போடுறது, ஓசியில் பீஸா வாங்கி எப்படி சாப்பிட்றது, டெக்னாலஜி கிங்கு அவர் அந்த மாதிரி ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஐஸ் ஓகே சொன்னிச்சு. அந்த சைடு அவங்க வந்து ஓகேவா ஓகேவா ஓகேவான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அம்மா அம்மாவும் ஓகே சொல்லிட்டாங்க, ஓகே பொண்ணுக்கு ஓகே. அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆகிட்டு கை கொடுத்து, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என் ஃபோன் நம்பர் தான் கொடுத்துருந்தேன் கரெக்டாக, அதுக்கு முன்னாடி ஃபோன் நம்பர் கேட்டிருந்தாங்க, எங்கள் அம்மா கிட்டே தான் ஃபோன் நம்பர் கேட்டு ஃபோனே இல்லைங்க. அதுக்கிட்ட ஒரு ஃபோன் வச்சு காலேஜ் போகிறதுக்காக கொடுங்க, உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்கன்னா என்கிட்ட ஃபோன் ஆகிட்டு கையிலே ஃபோன் வச்சுருந்தேன். அப்புறம் என் ஃபோன் நம்பர் தான் கொடுத்தாங்க. சரி ஓகே, ஐஷ் வந்து நம்மகிட்ட ஃபோன் வாங்கி வாங்கி பேசுன்னு சொல்லிட்டு நான் தரணும்னா ஐஷ் வந்து யுவர் ஃபியான்சி யுவர் ஃபியான்சின்னு கொடுத்தேன். அதுக்கப்புறம் செகண்ட் ஃபஸ்ட் டே வந்து ஃபிக்ஸ் ஆச்சு, செகண்ட் டேவே அதோட நம்பர் கொடுத்துட்டு கழட்டி விட்டுச்சு நம்மளை. இது நான் பொண்ணு பார்த்து ஒரு 10 days கழிச்சு என்னாச்சு, நான் வந்து சென்னை போயிருந்தேன். எங்களுக்குள்ளே வந்து ஒரு ஸ்விங்கிலே போயிட்டு இருந்துச்சு. உடனே ஓகே இதான் மாப்பிள்ள இதான் பொண்ணு இதான் பண்ணணும் அப்படின்றது இல்லை, எங்கள் மனநில வந்து ஒரு ஸ்விங் மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சு, நான் சென்னைக்கு வந்து ஒரு இதுக்கு யூடியூப் பாப்அப் ஸ்பேஸ் ஈவெண்ட்டுக்காக போயிருந்தேன். அப்போ வந்து அவர் தொலைப்பாக்கம் தான், நான் கால் பண்ணி கேட்டேன் கொஞ்சம் வரீங்களா நம்ம சும்மா பார்ப்போம்மா அப்படின்னு கேட்டேன். நான் அங்கே தான் வந்து ரூம் எடுத்து தங்கியிருக்கேன் அப்படின்னா, இங்கே வந்து 1 kilometer தான் நான் வரேம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் நேரில் வந்தார். வந்தோடனே ஐஸ் பார்த்திங்கன்னா அப்போ ஒரு 10 days கூட இருக்காது, 1 week தான் இருக்கும். வந்தோடனே அவர் வந்து வீடியோ கால் போட்டார். ஐஸ் பார்த்தீங்கன்னா அவர் அழுக்கு நைட்டி போட்டுட்டு அப்போ எவ்வளோ ஒல்லியாக கேவலமாக இருக்கும். வீடியோ கால் வந்து நாங்கள் வந்து அந்த 5-star ஹோட்டல் மாதிரி இருக்கும், அந்த ஹோட்டலில் வந்து உட்காந்துருக்கோம். ஐஸ் வந்து பரம நீயும் அங்கே தான் இருக்கியா. அப்புறம் அவர்கிட்ட ஒன்று ஒன்றா கேட்டோம், சரி கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க ஏது பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. அவர் பேசுறதுலாம் ரொம்ப ஜென்யூனாக இருந்துச்சு. லைக் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து சென்னை கூப்பிட்டு வந்துடுவேன், அவளுக்கு வேண்டியதை படி கேட்பேன், இங்கே துறை பக்கம்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு காலேஜ் இருக்குது அங்கே சேர்த்து விடுவேன் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலாகவும் ரொம்ப ரொம்ப ஜென்யூனாகவும் பேசினார். ட்ரெயின் டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா நான் திருச்சிக்கு வரும்போது 10 days பிஃபோரேவே போட்டு வச்சுருவேன், 110 rupees தான் ட்ரெயின் டிக்கெட்டு. இனிமேல் கல்யாணத்துக்கு அப்புறம் 2 டிக்கெட்டை நான் போட்டு வச்சுருவேன். ஸோ வந்து நாங்கள் வந்தால் வருவோம், இல்லைனா அது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 110 rupees தான் போனால் போட்டோம். இந்த மாதிரி ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசினார். அப்புறம் தான் அம்மாடி சொல்லிட்டேன், அம்மா மாப்பிள்ள நல்லவர் நம்ம வந்து அடுத்து ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு நான் அம்மாடி சொல்லிட்டேன். அப்புறம் சரசுக்கா கிட்ட சொல்லணும், சரசுக்கா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ ஐஸுக்கு போய் கல்யாணம், ஐஸுக்கு சரசுக்கா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, ஏன்னா அவங்க தான் கல்யாணம் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு அந்த கல்யாணம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. அதனால வந்து ஐயோ ஐஸுக்கு ஒன்றுமே தெரியாது, ஐஸுக்கு இந்த வயசுலேயே கல்யாணம் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. அப்புறம் அடுத்தடுத்து டிசம்பரில் வந்து பிளான் பண்ணி முடிச்சோம். December 5 போல் நான் பாப்அப் ஸ்பேஸ் போனேன், அது முடிஞ்சிட்டு பிளான் பண்ணி முடிச்சிட்டோம். அப்புறம் வந்து March வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நான் என்னோடய ஆசை வந்து May 24 நல்ல நாள், 3 நாள் தான் நல்ல நாள் இருந்துச்சு. March 6 அப்புறம் வந்து April time அப்புறம் May 24 இதுதான் நல்ல நாள் இருந்துச்சு. நான் வந்து என் பர்த்டே அப்போ இருந்துச்சுன்னா நல்லாயிருக்குமேன்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் அப்புறம் வந்து சர்ப்ரைசிங்ல எங்கள் அப்பா பர்த்டே வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி ஆச்சு. அண்டு அவருக்கும் என்ன ஆசைப்பட்டேன்னா சண்டேயில் முகூர்த்தம் தான் நல்லாயிருக்கும், ஏன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் சர்க்கிள் பெருசு. நல்ல வேலை May 24 வைக்கல, ஏன்னா May 24 கொரோனா தான். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ரெண்டு ஃபேமிலி சேர்ந்து போய் மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணுறது, போயிட்டு இது பார்க்குறது, அவங்க தம்பியே வந்து தம்பி அப்புறம் அவர் சேர்ந்தே வந்து ஈவெண்ட்ஸ் பண்ணுறதுனால வேறு எதுக்கும் எங்களுக்கு அலைய வேண்டிய வேலை இல்லை. அம்மா வந்து போய் அட்வான்ஸ் மட்டும் கொடுக்கறது, அப்புறம் மேரேஜ்க்கு வந்து அம்மாவோட பங்கு கொடுக்குறது, இது மட்டும் தான் அவங்க எங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஷாப்பிங் தான். ஆமாம், நாங்கள் இன்விடேஷன் அடிக்க போகல, நாங்கள்லாம் போனோம், எதுக்குமே மாப்பிள்ள வரல. மெயினாக ட்ரெஸ் எடுக்க மட்டும்தான் மாப்பிள்ள வந்தார், இன்விடேஷன்லேருந்து மண்டபத்துலேருந்து மாப்பிள்ள வரல. ஐஸ் ரொமான்ஸ் பண்ணுன்னு பார்த்தா அதால் முடியலை.
அண்ட் அடுத்து நானே பேசிட்டு நீ எதாவது சொல்றியா? அதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்லுங்க, கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஐஸ் வந்து காலேஜ் விட்டு நின்றுச்சு. அவங்க காலேஜ் விட்டு நின்றுன்னு அவங்க ஃபேமிலியில எதுவும் சொல்லல. அம்மா சொல்லிட்டாங்க, நீ ரொம்ப நோஞ்சானா இருக்க, காலேஜ் போயிட்டு அதுக்கு வாமிட் ஆன வாமிட்டு ஃபுட்டு சாப்பிட முடியல, ஒன்றும் ஏத்துக்கல, ஆனால் நீ உடம்ப தேய்த்து கல்யாணம் பண்ணு, மார்ச் மந்த் கல்யாணம் பண்ண போற, மே மந்த் திரும்பி ஏதாவது ஒரு காலேஜில் சேர்ந்து நீ படிக்க ஆரம்பி, கரஸ்ல படிக்க ஆரம்பினாங்க. வேல்யூபிளா பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டே டைம் வந்து அம்மா வந்து என்னையும் ஐசி விட்டுருவாங்க. என்ன பண்ணாங்க, சண்டே வந்து அவங்க லஞ்சுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஏன்னா வந்து அவர் சண்டே மட்டும் தான் வந்தார். ஸோ வந்து பொண்ணை பார்க்கணும், கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பொண்ணுக்கிட்ட பார்க்கணும், பேசணும், அப்போ அம்மா கிட்டே வந்து லஞ்சுக்கு வாங்கத்த அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருந்தாரு. எங்கேயாவது லஞ்சுக்கு போவோன்ட்டு அம்மா வந்து என்னால் வர முடியாதுப்பா, ஏன்னா பரம் அப்பாவையும் பரமையும் அமுச்சு விட்றேன் அப்படின்னாங்க. அப்பாவும் அன்ஃபார்ச்சுனேட்லி வர முடியல. ஆனால் ஃபஸ்ட்டு சண்டே பார்த்தீங்கன்னா நாங்களாம் போனோம் டிமோரா ஹோட்டல் போயிட்டு, அவங்க தம்பிங்க நாலு பேர் வந்திருந்தாங்க, கூட பிறந்த தம்பி ரெண்டு பேர், அப்புறம் வந்து பெரியம்மா பசங்க ரெண்டு பேர், அவரு, அப்புறம் நானும் ஐஷு எல்லாரும் போயிருந்தோம். போய் டின்னர் சாப்பிட்டோம், செல்ஃபீஸ்லாம் எடுத்தாங்க, அந்த செல்ஃபிலாம் ஆட் பண்ணுறோம். அப்புறம் அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட போனோம், செல்ஃபீஸ்லாம் எடுத்தாங்க ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து தேவனத்துக்கு வந்து அந்த 2 weeks ஆச்சு, எம்பிஏ கரஸ்ட்ல படிக்கிறாரு, அவரோட எல்லா அசைன்மெண்ட்டும் நான் எழுதி கொடுத்துட்டு அவருக்கு ஒரு லவ் மீட்டரும் அப்புறம் ஒரு ஷர்ட்டும் வாங்கிட்டு போய் கொடுத்தேன். பர்த்டேக்கு கரெக்டா, பர்த்டேக்கு சும்மா ஃபர்ஸ்ட் மீட்டுக்காக கொடுத்தேன். ஆனால் அவரு வெறும் கை விசிட் வந்துட்டார். ஏன்னா மேக்ஸ்க்கு அந்த லவ் மீட்டர் அவமானத்துக்கு அவர் மட்டும் பிரிச்சு பார்த்து வச்சு பார்க்கல, ஆளாளுக்கு பிரிச்சு பிரிச்சு டேடே எனக்கு ஏற மாட்டேங்குதுடா அப்படின்ட்டு எனக்கு வந்து வெறும் கை விசிட் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு சரி மேக்ஸ்க்கு கூப்பிட்டு போகிறேன்னு கூப்பிட்டு போகிறேன். அவங்க மேக்ஸ்க்கு கூப்பிட்டு போனால் எனக்கு அழுக வந்துச்சு. ஏன்னா எனக்கு இது வரையும் என் லைஃப் டைமில் அம்மாவும் பரமும் தான் எல்லாமே எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க, செஞ்சுருக்காங்க. ஃபஸ்ட் டைம் தேர்ட் பர்சன் ஒருத்தவங்க வந்து நமக்கு வாங்கி கொடுக்குற போதே அந்த ஃபீலே வேறு இருக்கும், எனக்கு எதுவுமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரிலேட்டிவ்ஸ் மாதிரியே இருக்காது. இந்த சைடில் வந்து சரசக்கா, பரமு, ரோஷன், ஷாருக்கு நாங்கள் 5 பேரும், அந்த சைடில் வந்து அவங்களோட தம்பி ஒரு 5 பேர். அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசுலேருந்து 23 வயசுக்குள்ளே தான் எல்லா தம்பி எல்லோரும் இருந்தாங்க, இவர் தான் அண்ணன். ஸோ வந்து எங்களுக்கும் வந்து சேம் ஏஜ், எனக்கும் வந்து 20 வயசு, அவங்களுக்கும் சேம் ஏஜ். அப்படி இருக்கும்போது சரசக்காக்கு எல்லாருக்குமே இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நாங்கள் எங்கள் கசின்கிட்டலாம் அவ்வளோ பழக்கமே கிடையாது, நாங்கள் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட எனக்கு சேம் ஏஜில் ஃப்ரெண்ட்ஸோ யாருமே கிடையாது. எல்லா சண்டேவும் கண்டிப்பாக படத்துக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்னைக்கு வந்து ஒரு தட்டி போனோம். ஃபஸ்ட் டைம் வந்து சென்னைக்கு போயிட்டு அவரோட வீடை நாங்கள் பார்க்குறோம், அவரோட லிவிங் ஸ்பேஸை நாங்கள் பார்க்குறோம். அவர் லெஹெங்கா எடுக்கிறதுக்காக போயிருந்தோம், போயிட்டு அங்கே தங்கினோம், அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினோம். ஒரு 3BBR எடுத்து அவங்களாம் ஜாலியாக பேச்சுலர் லைஃப் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 6 பேரை போய் மீட் பண்ணோம், வீடியோ வீடியோ கலெக்ட் பண்ணி. எப்படி தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்களோ தெரியல, தங்கமான ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு இருக்கிறது எல்லாருமே. அவங்க என்ன பண்ணாங்க, பிளான் பண்ணி ஏய் ரேவனில் கலாய்ப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஜாலிடா என்னடா கல்யாணம் பண்ணுறா அப்படி இப்படின்னு அவங்க கலாய்ச்சிட்டு இருந்தா, இது வந்து அவங்கள கலாய்க்க ஆரம்பிச்சிச்சு. அது சோ ரொட்டி வாங்க அவங்களெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படி இப்படின்னு. ஆனால் நல்லா மெஜ்ஜாயி செம்மையாச்சு. அண்ட் மறுநாள் ஷாப்பிங் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஷோட பிளானிங் தான், இந்த ட்ரெஸ் போடணும், இந்த அதாவது முத நாள் நைட்டு மட்டும் எனக்கு இந்த மாதிரி தான் நார்த் இந்தியன் ஸ்டைலில் வந்து ஆஃப் சாரி போடணும், லெஹெங்கா போடணுன்றது ஐஷோட ஆசை தான். போன உடனே ஆஃப் சாரி கிடைச்சது 4000 தான் வந்துச்சு அது. ஸோ அது ஷாப்பிங் முடித்தோம் வந்துட்டோம். அப்புறம் வந்து கட 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 நாட்கள் ஓடிச்சு, மார்ச் 6 வந்து கல்யாணமும் வந்துருச்சு. புருஷன் பொண்டாட்டியா எல்லாமே நண்பர்களாக இருந்தீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்புறம் 1 week லேட்டர் வந்து சென்னை போயிடுச்சு. சென்னை போயிட்டு ஒரு 5 days வந்து ஐஷ் வந்து என்ஜாய் பண்ணுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொரோனா, கோவிட்காக வந்து லாக்டவுன் போட்டு நாங்கள் அந்த 5 days வந்து ஒரு 2 days நாங்கள் 1 day இருந்தனா. நீ 1 day சரசக்கா வந்து அதுக்கு அங்கே எதுக்கோ ஒர்க்குக்கு வந்திருந்தாங்க ஏதோ ஃபங்க்ஷன்னு. ஸோ அவங்க ஒரு 2 day இருந்து சிக்கன் மட்டன்லாம் வாங்கி மீனெல்லாம் வாங்கி சமைச்சு போட்டாங்க. நெக்ஸ்ட் டே வந்து நான் தனியாக சோலோ ட்ரிப்பாக பஸ் ஏறி ஐஸை போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக சென்னை போயிட்டேன். ஸோ 3rd day முடிஞ்சது. 4th day 5th day இவங்க தனியாக இருந்தாங்க ரெண்டு பேரும். அப்புறம் 6th day வந்து லாக்டவுன் போடுறதுக்கு ஒரு 2 days முன்னாடியே இவர் கிளம்பி வந்துட்டார் திருச்சிக்கு. அப்போ வந்தவங்க சென்னை போல, பட் சீக்கிரம் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே வந்து 7 months வந்து அங்கே கண்டினியூ ஆச்சு. அண்ட் வளகாப்புலாம் வந்து வளகாப்பு போட்டு நாங்கள் இங்கே கூப்பிட்டு வந்துட்டோம். இங்கே கூப்பிட்டு வந்தோன்னே இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அண்ட் வந்து ஃபைனலி இதுதனியாகவும் பிறந்தாச்சு. குட்டி புனை நடுல உட்கார், நீங்களும் பேசுங்க. அதுதான் அவ்வளோதான் ஐஷோட லவ் கல்யாண ஸ்டோரி, லவ் ஸ்டோரி, எவ்ரி திங்.
சூப்பர் அலோவ் பண்ணது ரதன்யாதா. அண்ட் இந்த வீடியோ போடையில ஐஷு இங்க இருக்காது, சென்னை போயிடும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கடைசிக்கு பார்த்த எல்லாருக்கும் இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.